ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மூன்று மாவட்டத்திற்கு தொடர்ந்து அடுத்தது எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலாம், கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளே வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை, கன்னியாகுமரி, திருச்சி இந்த மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்தது சென்னை மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ப்ராசஸில் தான் இப்போ வந்துட்டு நண்பர்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் இதை ஃபேக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு புரியல. ஆக்சுவலாக ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆஃபீஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஆனாலுமே ஃபேக்குன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நாகை மாவட்டத்தில் பணியானையே கொடுத்துருக்காங்க. ஸோ சில நண்பர்கள் வந்துட்டு இதை ஃபேக்கு, இதை நம்பாதீங்க, இது டூப்ளிகேட், இதில் எந்த ஒரு சைனும் இல்லை, அத்தாரிட்டி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியல. ஆக்சுவலாக ஆஃப்லைனில் வர ரிசல்ட் இப்போ ஆன்லைனில் வந்திருக்கு, அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க, எஸ்எம்எஸ் மூலிமா குறுஞ்செய்திகளில் வந்திருக்கு. அது மட்டும் அல்லாத வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பொய்யாகும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. மேபி அவங்களுக்கு வந்துட்டு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க கலெக்டரேட்டில் நீங்கள் போய் விசாரிக்கலாம், டிஆர்பி ஆஃபீஸில் விசாரிக்கலாம். இல்லை அதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு கூட நீங்கள் விசாரிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரேஷன் கடைக்கு வந்துட்டு ஊழியர்கள் எங்கே இருக்காங்க, எப்படி நம்ம வந்துட்டு விசாரிக்கிறதுன்னு வெப்சைட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு க்ளியரான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு டவுட்டாக இருக்கவங்க, ரிசல்ட் வரல, இது ஃபேக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் போயிட்டு தாராளமாக விசாரிச்சுக்கலாம். ஆனால் தயவுசெய்து யாரும் நெகட்டிவ் வைப் வந்து கலப்பாதீங்க. ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா ரிசல்ட் வரவே வராதுன்னு சொன்ன இடத்துல ரிசல்ட் வந்திருக்கு, பணியானை வழங்கவே மாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல பணியானை வழங்கிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அன்பு நண்பர்களே, நீங்கள் யாருமே வந்துட்டு நெகட்டிவிட்டியை திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவ்க்கு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக ரிசல்ட்கள் அனைத்து மாவட்டத்திற்கும் வர இருக்கிறது. 38 மாவட்டத்திற்கும் இந்த மாத இறுதிக்குள் பணியானைகள் வழங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அரசு நம்மளுக்கு தெரிவித்திருக்கின்ற ஒரு அறிவிப்பும் கூட. ஆனால் இன்னும் கரெக்டான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணால் அந்த சேம் டேட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுற முடியல அப்படின்னா நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோங்கிறதுக்காக டேட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லலை. ஆனால் ஒன் பை ஒன்னாக அனைத்து மாவட்டத்துக்கும் ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் நண்பர்களே. ஸோ ஃபேக் நியூஸை யாரும் நம்ப வேண்டாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும்னு நினச்சினா தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இன்னும் நீங்கள் ரிசல்ட் பார்க்கல, இந்த மூன்று மாவட்டத்தில் அறையணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கும் லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இன்னும் ரிசல்ட் வராத மாவட்டத்துக்கும் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் வந்தோடனே அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரிசல்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் நண்பர்களே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.